டூ கார்ஸ் ஒன் நைட், டைரக்டட் பை டக்கா வைடிடி, சினிமாட்டோகிராஃபி ஆடம் கிளார்க். பிடிச்சிருந்ததா படம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து, ஆக்சுவலி ரொம்ப ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபேவரட் ஷார்ட் ஃபிலிம்ஸில் டூ கார்ஸ் ஒன் நைட் வந்து கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். பிடிச்சிருக்கு. சிரிக்காமல் சீரியஸாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஃபீலே இல்லை. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி முக்கியமாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஷார்ட்ஸ் அந்த காம்போசிஷனாக இருக்கட்டும், அந்த டாலி போனதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு அந்த பிக்சரைசேஷனே வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக புல் பண்ணிச்சு எனக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே புல் பண்ணிச்சு, அந்த டைம் லாப்ஸ் ஷார்ட்டே வந்து படத்துக்குள்ளே அப்படி டக்குன்னு இழுத்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து சம் மொமெண்ட்டு இல்லைனா ஏதாவது ஒரு டைலாக்கு, ஏதாவது ஒரு ஒரு மொமெண்ட் இருக்கும் நம்ம ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு. அது வந்து இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் என் பர்சனலாக. ஒரு பப்பு, அந்த பப்புக்கு வெளியில் ஒரு கார் பார்க்கு, அந்த கார் பார்க்கில் ரெண்டு காரு, ஒரு காரில் ரெண்டு ஆம்பளை பசங்க, இன்னொரு காரில் ஒரு பொண்ணு, ஒரு 11-10 வயசு இருக்கக்கூடிய பசங்க. அதில் வந்து உள்ளே அம்மா அப்பா வந்து சரக்கடிச்சிட்ருக்காங்க, அதுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடாது, அதனால் வெளியில் கார் பார்க்கிங்கில் வந்து காருக்குள்ளே இவங்க வந்து பசங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த அவங்க குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு கான்வர்சேஷன், அதுக்குள்ளே ஒரு ஒரு லவ். எனக்கு வந்து அந்த டைம் லேப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டைம் லேப்ஸை வந்து யூஸ் பண்ண விதம், அவங்க வெயிட் பண்ணுற அந்த ஃபீலை வந்து டைம் லேப்ஸ் டெக்னிக்கை வச்சு காமிச்சது. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னு சொன்னால், இந்த சின்ன பசங்களை வந்து பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. இவர் வந்து இவரோட ஜோஜோ ராபிட்லேயே வந்து அந்த விஷயம், இப்போ கடைசியாக போன ஜோஜோ ராபிட்டில் கூட அது வந்து அழகாக கட்டியிருப்பேன். அதுக்குள்ளே இருக்க ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, குழந்தைங்க காலப்போக்கில் இப்போ இருக்க குழந்தையா அப்போ இருக்க குழந்தையான்னு பிரிக்கலாம், தரமாக பிரிக்கலாம். ஸோ இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இருக்கிற ரீச் இருக்குது, நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப இந்த ரீச் கூட வந்து அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க இப்போ இருக்க பசங்க. ஸோ இந்த படம் எடுத்த பீரியடில் இருக்க ஒரு குழந்தைங்க, ஸோ அவங்களோட சூழல் அதெல்லாம் சேர்ந்துட்டு பெருசாக அந்த சின்ன உலகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய உலகத்தை வந்து இந்த படம் வந்து அழகாக வந்து பதிவு பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கான்வர்சேஷன் பில்டாகிறதே செம்மையாக பண்ணும். பையன் வந்து அப்படி கூப்பிடும், கூப்பிடுறப்பே வந்து அவ்வளோ கொழுப்பும் திமுறும் இருக்கும், அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு குறும்புத்தனம் இருக்கும். என்னடா இப்படி பேசிட்டேன் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த படத்தில் இருக்குது. பட்டு அது படமாக இருக்கனால நம்ம வந்து வாயை மூடிட்டு அந்த படத்தை வேடிக்கை பார்க்குறப்போ ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி அந்த படம் வந்து போ அன்வீல் ஆகுது. சில விஷயம் வந்து தள்ளி நின்று பார்க்குறப்போ அது அது வந்து எவ்வளோ இன்னசென்ஸ் இருக்குது அப்படின்றது அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த குழந்தைங்க உலகம் இருக்கு இல்லையா, அதாவது பொக்கிலே விடுறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா ஒரு அவுட் சைடராக நின்று பார்க்குறப்ப இருக்கிற ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த லவ் கூட அழகாக இருக்கும் அந்த படத்தில். அந்த அந்த அதுதான் அந்த ரிங், இன்க்ளூடிங் த ரிங், டைமண்ட் ரிங், அந்த பிளாஸ்டிக் டைமண்ட் ரிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்ததுன்னு ஒரு படம் இருக்குது ஸ்ரீராம் ராகம் வந்து, அதில் வந்து அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு மீன்னஸை வந்து ஸ்ரீராம் ராகவன் சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பார். ஒரு குழந்தை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம், கேமரா எடுத்துகிட்ருக்கோம், அந்த குழந்தை நிறைய ஊம குசும்புத்தனம்லாம் பண்ணும். குழந்தைங்க ரொம்ப அழகான மழலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 10 to 9 அந்த வயசில் இருக்க குழந்தைகள் வந்து ரொம்ப மீனாக இருப்பாங்க சில குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகளை வந்து அதில் இருக்க மீன்னஸ்ஸு அந்த குழந்தைத்தனத்தோடு வந்து இந்த படத்தில் பதிவு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்தா அவன் சொல்லுவான், இவ்வளோ அசிங்கமாக ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அக்லி அக்லின்னு தான் கூப்பிடுவானே, அக்லி கேர்ள் அக்லி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பியூட்டியே என்னென்னா அழகு வந்து சைட் அடிக்கிற வரைக்கும் ஒரு அழகு இருக்கும், அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அழகோட கிராஃபே மாறும்.
எந்த பொண்ணாக இருந்தாலும் எந்த பையனாக இருந்தாலுமே பழகிற அதோட அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது மாறும். அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல். இந்த படம் முடியும் போது எந்த பொண்ணை வந்து அசிங்கம் அசிங்கம்ன்ட்டு இவன் கிண்டல் பண்ணிகிட்ருக்கானோ அந்த பொண்ணு கூட தான் இவனுக்கு அந்த ஃபஸ்ட் லவ் வரும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எனக்கு. இந்த படத்தை எப்போதுமே வந்து ரொம்ப டு த ஹார்ட் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எப்போவுமே நான் வந்து இந்த படத்தை வந்து எப்போதுமே ஒரு அவுட் சைடராக இருந்து ரசிக்கிறதுலே வந்து எனக்கு ஒரு தனி சுகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக வாங்க மாட்டேன். பட் இந்த படத்தை இன்னொரு அழகான விஷயம்னா, நான் அந்த மணி அங்கிள் படத்துலலாம் வந்து ஒரு குழந்தைங்க வரும், இதுலாம் வந்து குழந்தைங்களா இல்லை ஏலியன் குஞ்சுகளான்ற மாதிரி இருக்கும். மீனஸ்ட் ஒஸ்டஸ்ட் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் குழந்தையாகவே இருந்தாலும் அப்போவே காட்டியிருப்பான். ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இருக்கும் மணி அங்கிள் படத்தில். நீ கவனிச்சிருக்கியா பாம்பே படத்துலலாம் அந்த குழந்தைங்க பேசுறதா இருக்கும். ஓகே கன்மீனில் கூட எனக்கு வந்து அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட்டு இந்த படத்தில் அந்த மாதிரி அந்த அந்த கம்பேரிசன் வைக்கக்கூடாது. பட் வைக்கலாம். இந்த ஒரு சமகால இயக்குநர்கள் அவங்க ரெண்டு பேர் எடுத்த படத்தை ஒன்று பகுந்தாய்வு பேசுகிறதுல ஒன்று தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பகுப்பாய்வு பண்ணுறோம் அப்படி வச்சுக்கோ. ஸோ எனக்கு வந்து இதில் இருக்க இந்த மீனஸ்ட் வந்து அழகான ஒரு மீனஸ்ட். ஏன்னா அதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. திணிக்கப்பட்டில் அது வாழ்வியலே அதுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அழகாக வந்து எந்த இதுவும் புதுசமாக இன்னொரு ட்ரைபு தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த அந்த மாதிரி ஒரு இவங்க தான் அவங்க. டக்கா வெட்டிட்டியும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு கல்ச்சுரல் ரெஃபரன்ஸை பயன்படுத்தி அதுலேருந்து ஒரு யூனிவர்சல் ஹியூமன் எமோஷன்ஸை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அவங்க எல்லாருமே ட்ரைபு தான். அதில் வந்திருக்க மூணு கேரக்டருமே ட்ரைபு தான். நடுவில் கார் ஓட்டிட்டு ஒருத்தன் முகம் ஃபுல்லாக டேட்டூ போட்டுட்டு ஒருத்தன் போய் போயிட்டுருப்பான். சின்ன பையன் பார்த்து என்னான்னு கேட்பான். அந்த அந்த காரில் இருக்கிறவனும் ஒரு ட்ரைபு தான். மொத்தமே 11,000 பேர் தான் வந்து அந்த ட்ரைபில் அங்கே இருக்காங்க. நியூசிலாண்டு பற்றி ரொம்ப ரேரான படங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் டக்கா வெயிட்டியோட படங்கள் ரொம்ப முக்கியமான படம். அதெல்லாம் ஹண்ட் ஃபார் வைல்டர் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பார். அது வந்து அவரோட படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து ஜோஜோ ராபிட் தான். அதுக்கப்புறம் தான் தார்லாம் பார்த்தேன். ஜோஜோ ராபிட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம், நல்ல டைரக்டர் டச் இருக்க ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டரை பார்த்து அதுக்கப்புறம் அவரை பற்றி படித்து அவரோட ரெட்ரோஸ்பெக்டிவ் எல்லாமே பார்த்து முடித்தேன். அதில் வந்து ஹண்ட் ஃபார் வைல்டர் பீப்புள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுவுமே வந்து பார்க்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உனக்கு வந்து என்ன பகுப்பாய்வு பண்ணுவேன் இந்த படத்தில்? பகுப்பாய்வுன்னு இல்லை, பட் வந்து எனக்கு ஒரு பொறாமல் இருந்துச்சு. இவன் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்ம அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப ஜானராக ரொம்ப அது வந்து அதை கொண்டாடுறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அந்த ஜானரை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம இன்னும் அது போகணும்னு தோணும். நம்ம இன்னும் கமர்ஷியலைஸ்டாக இருக்குது நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்ஸ். நான் ரூட்டடாக சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் இது ஒரு ஜானராக கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்குமோ, இது நம்மளோட சில கல்ச்சரை வந்து இது வந்து கமர்ஷியலைஸ்டாக பண்ண முடியாது, இது வந்து ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட் ஃபிக்ஷனாக சொல்லலாம் அப்படின்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை சொல்லலாம்னு தோணுச்சு. எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்கா விட்டிட்டியோட டைலாக்ஸ் குறிப்பாக அந்த ஷார்ட் ஃபிலிமில், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளே என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு 10 விஷயம் எடுத்து பேசலாம். அவ்வளோ விஷயம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் டைலாக்ஸ் வந்து ரொம்ப குவர்க்கியாக இருக்குது. நிறைய படங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்க வந்து பெரிய ஆளுங்க மாதிரி பேசிகிட்ருப்பாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா அது வந்து அந்த டைரக்டரோட சென்ஸாக இருக்கும். அந்த குழந்தைங்க உலகத்தில் போயிட்டு அந்த குழந்தைங்க என்ன மாதிரி சென்ஸில் பேசுன்னு அப்படியே எடுக்க முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் இல்லையா. அவங்கக்குள்ளே ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் பிளான் பண்ணாலோ இது பண்ணாலோ அது ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக டக்கா வெட்டிட்டு பண்ணி ஃபைனலாக வந்து கதையோட மெசேஜ்னு என்ன நினைக்கிறேன்? கதையோட மெசேஜ்லாம் ஒரு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த உலகம் இதே பார்த்துட்டு அப்படியே விட்டுருணும். ரொம்ப வந்து ஒரு பூக்களை பறிக்காதீர்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு படமாக தான் அதை பார்க்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. நீங்கள் வந்து அந்த உலகத்துக்குள்ளே வந்து ஓவராக இது பண்ணக்கூடாது. லியோனா கரெக்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு வாட்டி, அவங்களோட சரியல் பெயிண்டிங்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு, ஏன்டா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற, அப்படியே பார்த்துட்டு விட்டு போங்களேன்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான் அது.
அந்த மாதிரி ஒரு படம் தான். அழகான ஒரு படம், ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. எனக்கு வந்து அந்த எந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷனு அந்த கலாய்க்கிற துணியில் இருந்த அந்த பையன் இந்த ஃப்ரெண்டாகி அது லவ்வாக மாறுறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எங்கே நடந்ததுன்னு நான் யோசிச்சிட்ருக்கேன். அந்த மொமெண்ட்டு லவ் அப்படின்னு சொல்லலாமா? இது தாராளமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லவ் அது தெரியாது. ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் ஒரு ஒரு அழகான ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் ஸோ அந்த மொமெண்ட்டில் அவங்க ரொம்ப நல்லா கொண்டாடி வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் குழந்தைங்க வந்து அந்த மொமெண்ட்டில் அது அப்படியே லைஃப் அப்படியே ஹாப்பியாக விட்டுட்டு போயிருதுங்க. திருப்பி அங்கே ரெண்டு பேரும் போகும் பிரிஞ்சு போகும்போது கூட அப்படி ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனோ ஃபீலோ ஒரு பெரிய லாஸோ அவங்க கண்ணிலலாம் இல்லை. ஓகே நல்லா இருந்துச்சு, இது ஒரு நல்ல ஃபன்னாக இருந்துச்சுங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் போயிருங்க. பட் ஆனால் நம்ம அதை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப பர்சனலாக ஒரு ஹார்ட்குள்ளே வச்சுக்கிறோமோன்னு தோணுது, நம்ம பெரிய பசங்களாம். ஸோ சின்ன பசங்க உலகம் தனி உலகம், அது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லாக சொன்னான். அந்த மொமெண்ட்டில் வாழ்கிற விஷயம் அது. அதனால தான் கடைசியில் அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு அவங்க பிரியும்போது அது ரொம்ப பொயட்டிக்காக இருக்குது. ப்ராபபிலி